ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்களை பேசி பேசி எப்படி அவர்களை நம்ம கரெக்ட் பண்ணி மேட்ரு போடுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 4 டிப்ஸ் தரேன். இந்த 4 டிப்ஸையும் நீங்கள் சரிவர ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எப்பேற்பட்ட பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள் உங்கள் மேலே அதிகமான அன்பு கொள்வார்கள். உங்களிடத்தில் அவர்கள் உடலுறவு வச்சுக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த பெண்கள் முன்னாடி அந்த அளவுக்கு உங்களுடைய கேரக்டரை நீங்கள் மாற்றினாவே அவர்கள் உங்கள் மேலே அதிக ஆசைப்படுவாங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆலோசனை சம்மந்தப்பட்ட வீடியோக்களுக்கு மறக்காமல் வில்லேஜ் ஆலோசனைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஒரு பெண்களை பார்த்தா அந்த பெண் நம்மளுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு தோணுச்சுனாவே அந்த பெண்களை எப்படியாவது நாம் கரெக்ட் பண்ணி மேட்ரு போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளே ஆசை இருக்கும். அப்படி அவர்களை கரெக்ட் பண்ண முடியலனாலும் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவையுமே நாம் ரொம்ப கூர்மையாக கவனிப்போம். அவர்கள் நடக்கும்போது அவர்களுடைய இடுப்பு எப்படி அசைகிறது, அவர்களுடைய பெட்டக்ஸ் எப்படி குலுங்குகிறது, அவர்களுடைய மார்பகங்கள் எப்படி அசைகிறது அப்படி என்பது எல்லாமே ரொம்ப டீப்பாக நம்ம நோட் பண்ணுவோம். அந்த பெண்களை நம்ம பேசி பேசி கரெக்ட் பண்ணுவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பெண்ணை நீங்கள் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாவே அந்த பெண்களிடத்தில் ஒரு அப்பாவை மாதிரி நீங்கள் நடிக்கணும். அப்படின்னா நீங்கள் அப்பாவை மாதிரி அவர்களிடத்தில் நடித்து அவர்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் முதல்ல சரி சரின்னு கேட்கணும். ஏன்னா எந்த ஒரு பெண்களுமே நாம் சொல்கிறத எந்த ஆண்கள் கேட்குறாங்களோ அவங்கள தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் அப்பாவி மாதிரி அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஊங்கொட்டி அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு பிடிக்கும். ஆனால் ஒரு சில பெண்கள் புத்திசாலியை தான் பிடிக்கும். இருந்தாலும் தன்னுடைய வார்த்தையை, அதாவது தன்னுடைய மனநிலையை கேட்குற ஆண்களை தான் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி அப்பாவி மாதிரி நீங்கள் இருங்க, எந்த பெண்களும் சீக்கிரம் உங்கள் வலைக்குள்ள விழுந்துருவாங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு பிடிக்காத யாரிடத்துலேயும் நீங்களும் அதிகமாக அவர்களிடத்தில் பேசாதீங்க. அதே மாதிரி அவர்களை பற்றி இவர்களிடத்தில் கேவலமாக பேசுவது, அவர்கள் சரியில்லை, அவங்க அப்படி இவங்க இப்படின்னு சொல்லி அந்த பெண்களிடத்தில் அவங்கள பற்றி நீங்கள் சொல்லும் பொழுது நமக்கு பிடிக்காத ஒருவரையும் அவருக்கும் பிடிக்கலை அப்படின்னு சொல்லியும் அவர்களுடைய மைண்ட் செட்டு இருக்கும். அதனாலேயும் உங்களை அதிகம் விரும்புவாங்க. அதனால் அவர்களுக்கு பிடிக்காத நபர்களிடத்தில் பேசவோ அவர்களிடத்தில் பழகுவதையும் முற்றிலுமாக தவிர்த்திடுங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் பேசுவது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்காவிட்டாலும் சரி அவர்கள் பேசுவதை ரொம்ப ரொம்ப ரசிக்கணும். அப்படி ரசிக்கும் பொழுது தான் அவர்களுக்கு பிடிக்கும். சப்போஸ் அவர்கள் ஒரு ஜோக்கே சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு சிரிப்பே வரலனாலும் நீங்கள் சிரிக்கணும். ஏன்னா அப்பொழுது தான் நாம் சொல்கிறத அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி அவர்கள் பேசக்கூடிய பேச்சை நீங்கள் ரசிப்பது மட்டும் இல்லாமல் அவங்க சிரிக்கக்கூடிய அழகையும் அவர்களையும் ரொம்ப ரொம்ப ரசிக்கணும். அப்படி ரசித்து கொண்டே லேசாக உங்களுடைய பாத பெருவரில் வச்சு அவர்களுடைய கால் பாதத்து மேலே லேசாக இப்படி கோலமிட்டிங்கனாவே நிச்சயமாக உங்கள் வலைக்குள்ளே விழுந்துருவாங்க. நீங்கள் வேணால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பெண்கள் நம்மளிடத்துல பேசும் பொழுது ஆண்களுக்கு ஒரு விதமான படபடப்பு ஏற்படும், தயக்கம் ஏற்படும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பெண்கள் நம்மளிடத்துல பேசும் பொழுது அந்த பெண்களிடத்துல ரொம்ப ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப கேஷுவலாக நீங்கள் பேசுங்க. அப்படி பேசிக்கொண்டே அவர்களுடைய மார்பகங்கள், அவர்களுடைய பெண் குறி, அவர்களுடைய தொப்புள், இந்த மாதிரி அவர்களுடைய உடலில் உணர்ச்சிகள் இருக்கக்கூடிய பகுதியை நீங்கள் அவர்களுக்கு தெரிகிற மாதிரியே பார்க்கணும். ஏன்னா நீங்கள் அவர்களுக்கு தெரியாத மாதிரி மறைமுகமாக நீங்கள் பார்க்கவே கூடாது. அவர்களுக்கு தெரிகிற மாதிரி அவர்களுடைய உறுப்புகளை நீங்கள் பார்த்தீங்கனாவே, ஓ நம்மளிடத்தில் பேசுவதே இதற்காக தான் பேசுகிறாங்க, நம்மளை ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நொடித்த நொடியிலேயே உங்கள் வலைக்குள் வந்து விழுந்துருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக எந்த பெண்களுமே சரி, அது இளம் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்டிகளாக இருந்தாலும் சரி, உங்கள் வலைக்குள்ள நிச்சயமாக விழுந்துடுவாங்க. நீங்கள் நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆலோசனை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் அடுத்த ஒரு ஆலோசனையில் சந்திக்கிறேன். நன்றி.